அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிகவும் பிரபலமான ஒரு கோயில் அப்படின்னா பழனி முருகன், பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில். ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து நான் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிச்சயமாக இந்த அறுபடை வீடுகளில் ஒரு வீடான இந்த பழனி முருகனை பற்றி சொல்ல போகிறேன். அது ஒரு முக்கியமான விஷயம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல, பட் இது என்னுடைய ஒப்பீனியன். அதெல்லாம் இது நான் கேதர் பண்ண விஷயந்தான், நான் ஒன்று தனியாக வந்து கண்டுபிடிக்கல. ஏற்கனவே இருக்கிற விஷயம் நான் சர்ச் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக பக்தர்கள் அனைவரும் வந்து தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோயில் யாருமே வந்து தெரியலன்னு சொல்ல முடியாது, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தை மாதம், ஒவ்வொரு வருடம் தை மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்து வர்றது காவடி பழனி முருகன் கோவில் தான். பொங்கல் கொண்டாடினாலும் எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்குது அப்படின்னா பழனி முருகன் கோவில் தான். அதாவது சவுத் இந்தியாவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு திருத்தலங்களில் இந்த பழனி முருகன் கோவிலும் ஒன்று. இப்போ இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வரலாறு பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா நாரதர் வந்து ஞானப்பழத்தை வந்து பரமசிவனுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்காரு. அப்போது விநாயகருக்கும் முருகருக்கும் போட்டி வந்து அதில் விநாயகர் வந்து ஞானப்பழத்தை வாங்கிட்டார். நம்ம முருகர் வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனத்தில் ஏறி உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து அப்புறம் ஏமாற்றம் அடைஞ்சதுனால அவர் வந்து பழனி மலையில் போய் குடியேறினார் அப்படிங்கிறது தான் வரலாறு இருக்குது. அதுதான் பழம்னி அப்படிங்கிறது தான் பழனி அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் உண்மையான விஷயம். பழனி மலை வருவருக்கு உதவியர் வந்து இடும்பன். ஸோ அவர் தான் வந்து பழனி மலையும் இடும்பு மலையும் தூக்கிட்டு வந்தார்னு புராணங்கள் சொல்லுது. சரிங்க, இப்போ வந்து இது போதும். இப்போ முருகன் சிலையினோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துருவோம். முருகன் சிலையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா முருகன் சிலை வந்து நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது, அதாவது சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது தான் வந்து இந்த பழனி மலையினுடைய முருகன் சிலை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நவபாஷாண சிலை வந்து மீன்களை போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு, காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாகவும் கருதப்படுது. இதுதான் வந்து இதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த போகர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து அவரும் ஒரு சித்தர். அவர் தான் வந்து இந்த நவபாஷான முருகன் சிலை செய்தவர். காவடியினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் எலவத்தவீடு என்ற ஊரைச் சேர்ந்த பத்திர ஒருவர் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு காவடியை சுமந்து வந்திருக்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா மரம் மற்றும் அலுமினிய கலவையால் வந்து செஞ்சு அது வந்து வள்ளி தேவானை முருகர், அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டு அந்த காவடியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து முதல் காவடியை எடுத்து வந்தவர். அதாவது பார்த்திங்கன்னா மலை உச்சியில் போகிற சமாதிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா போக சமாதி பகுதியில் இந்த முதல் காவடி வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு விஷயமும் கூட. அதாவது பார்த்திங்கன்னா முருகர் பழனி முருகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவடி தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது. அதாவது பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கில், அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்ல முடியாது, லட்சக்கணக்கில் வந்து இந்த பக்தர்கள் வந்து அதிகமாக ஒரு கூடுற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பழனி மலை, இந்த முருகர் தான். அது வந்து நமக்கு மிகவும் ஒரு
ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லலாம். இது ஒரு புண்ணியமும் கூட. தமிழ்நாட்டில் நம் தமிழ்னா இருக்கிறதுக்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு திருத்தலமாக இருக்கட்டும், இல்லை நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழனி மலையில் வந்து கோவில் திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்காரம் இது வந்து மிகவும் வந்து பிரசித்தி பெற்றது. இது மட்டும் பார்த்திங்கன்னா பழனினாலே பஞ்சாமிர்தம், அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கத்தேர் வழிபாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா காவடி சுமந்த பக்தர்கள். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பக்தர்களும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதாவது இந்த காவடி எடுக்கிற பக்தர்கள் இல்லை அப்படின்னா முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழனி முருகன் கோயிலில் இது ஒரு இல்லை காவடியே இல்லை அப்படின்னா போய் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது ஒன்று. பக்தர்கள் தான், பக்தர்களும் ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்க, இப்போ இந்த வீடியோவுடைய நம்ம ஹெட்டிங் கொண்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த அறுபடை வீடுகளில் ஒன்று இந்த பழனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நக்கீரர் என்பவர் சங்ககால புலவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் அவர் வந்து திருமுருகாற்று படை மற்றும் நெடுநல்வாடை அப்படிங்கிற வந்து நூல் வந்து பாடியிருக்கிறாரு. அது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 37 பாடல்கள் வந்து பாடியிருக்கிறார். இவர் வந்து சங்ககால புலவர்களில் ஒருத்தர், நக்கீரர் அப்படிங்கிறவர். இதில் அந்த பத்து பாடல்களில் ரெண்டு பாட்டு வந்து இவர் பாடியிருக்கிறார். எதுக்காக இது சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நக்கீரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு இப்போ பார்த்துருவோம். இந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் அதுதான் வந்து அறுபடை வீடுகள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா இதுவே வந்து திருவாவினன்குடி மூன்றாம் படை வீடு அப்படிங்கிறாங்க. அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒரு வீடு எல்லாருக்கும் கேட்டோம் அப்படின்னா பழனி ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிழை அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு மிஸ்டேக் அப்படின்னா அறுபடை வீடுகளில் வந்து இந்த திருவாவினன்குடி அப்படிங்கிறது தான் மூன்றாம் படை வீடு. அதாவது பார்த்திங்கன்னா மலையின் பழனி மலையின் அடிவாரத்தில் இருக்கும் குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் தான் வந்து மூன்றாம் படை வீடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது பார்த்திங்கன்னா பலரால் மலை மீதுள்ள தண்டாயுத சுவாமி கோயிலே வந்து அறுபடை வீடுகள் ஒன்று அப்படின்னு தவறாக எண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன்குடியே ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நக்கீரர் வந்து அப்பயே பாடியிருக்கிறாரு, இது வந்து ஆவினன்குடி தான் வந்து மூன்றாம் படை வீடு. ஆனால் வந்து எல்லாரும் சொல்கிறது பழனி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடிவாரத்தில் இருக்கும் கோயில் தான் வந்து மூன்றாம் படை வீடுன்னு சொல்கிறாங்க. இது எனக்கும் நிஜமாக தெரியாது, இப்போ தான் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அது நானும் செக் பண்ணால் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்களும் தான் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இதை பற்றி நான் ஐடியா இல்லை, பட் ஆனால் இதுதான் இப்படி தான் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாயில் கொள்கை மடந்தையோடு செல்நாள் ஆவினன் கொடி அசைதலும் உரியன் என்று திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஆண்டிகோலத்தில் இருப்பதாக நக்கீரர் சொல்லவில்லை. வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயங்கிய ஆவினன்குடி என்பது அதன் பொருள். ஆகையால் நக்கீரர் குறிப்பிடும் கோயிலும் இன்று கொண்டாடப்படும் பழனிமலை கோயிலும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நக்கீரர் சொன்ன கோயிலும் இதில் பழனிமலை இருக்கிற கோயிலும் வேறு வேறு. நக்கீரர் வந்து கீழே இருக்கிற கோயில் தான் சொல்கிறாரு, அடிவாரத்தில் இருக்கும் குழந்தை ஏழாயுத சுவாமி கோயில் தான் சொல்கிறாரு. அதனால் வந்து அதுக்கப்புறம் அதை நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியது தான் பழனி ஆண்டவர் திருக்கோவில், அதான் மலைக்கோவில். சரிங்களா, வையாவி கோப்பெரும் பேகன் என்று அழைக்கப்படும் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த பேகன். பிறந்த குடிக்கு பெயர் ஆவியர்குடி, அந்த குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம்தான் ஆவினன்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மூன்றாம் படை வீடு அப்படின்னா ஆவினன்குடி தான் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து திருவாவினன்குடி அப்படிங்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் இங்கே நிறைய பேர் கேட்டேன், என்ன இப்போ தை ஒன்று வருது இல்லையா, நான் தை ஒன்று வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உடம்பு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த 14th ஒரு 18 அதாவது தைப்பூசம் வரைக்கும் வந்து லாக்டவுன் கொடுத்துருக்குறாங்க, கோவில்களுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து காவடிக்கு போகிறீங்க, பழனிமலைக்கு போகிறீங்க, எக்கச்சக்கமான இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இன்னொரு 1 or 2 days வந்து இப்போ எங்கள் ஏரியா சரௌண்டிங் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லிட்டு
ஏன் இந்தியாவில் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக வந்து சேர்ற இடம் தான் இந்த பழனிமலை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேர் கேட்டேன், இந்த ஆவினன்குடி அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே பழனிமலைன்னு தான் சொல்கிறாங்க. பழனி தான் வந்து முன்னாடி ஆவினன்குடியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நக்கீரர் சொன்னது வந்து ஆவினன்குடி வேறு பழனிமலை வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது வேறு கோயில், நக்கீரர் சொன்ன கோயில் வேறு, போகன் அவர் உருவாக்கியது தான் வந்து பழனிமலை, அவர் முருகர் பழனிமலை முருகர், அதான் அவரு அந்த கோயில் வேறு இந்த கோயில் வேறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இப்போ உண்மையிலே அறுபடை வீடுகள் அப்படின்னா ஆவினன்குடி, அதாவது மலையின் பழனிமலையின் அடிவாரத்தில் இருக்கும் வேலாயுத சுவாமி கோயிலா அப்படிங்கிறது தான் என்னுடைய க்வெஸ்சன். இந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டவுட் இருக்குது. இது இப்போ நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து, அதாவது ரொம்ப வருஷமாக நிறைய பக்தர்கள் இந்த முருகன் பழனிமலை முருகர் மேலே ரொம்பவும் ஒரு வெறித்தனமான ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பக்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்காக இது என்னங்கிறத சொல்லுங்கள். அறுபடை வீடுகளில் ஆவினன்குடி தான் மூன்றாவது வீடா இல்லை இந்த பழனிமலை முருகர் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. யாராவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் உண்மையான பக்தன் தான். இந்த ஒரு டவுட்டுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் யாரை கேட்டாலும் வந்து பழனிமலை ஆவினன்குடி ரெண்டு ஒன்று அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் நம்ம டீட்டெயில்ஸாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆவினன்குடி வேறு பழனிமலை வேறு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இந்த டவுட்டு. இந்த வீடியோ முடிஞ்ச நிறைய ஷேர் பண்ணுங்கள், எனக்கு இது என்னங்கிறது டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் 2022 பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உடன் பழனிமலை கோயிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய ஆன்மீகம் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.